கலைஞருக்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் மரியாதை செலுத்தியதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி. இந்தியா கூட்டணியின் வெற்றியை கொண்டாட ஆவலுடன் காத்திருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை அரும்பாக்கத்தில் பவுடர் வடிவத்தில் விற்பனை செய்யப்பட்ட 380 பாட்டில் தாய்ப்பால் பறிமுதல். வணிக ரீதியில் தாய்ப்பாலை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. தேர்தல் ஆணையர் எங்கும் சென்று விடவில்லை. சமூக வலைதளங்களில் வெளியான மீம்ஸ்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் விளக்கம். தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் என சோனியா காந்தி நம்பிக்கை. கருத்து கணிப்புக்கு மாறாக தேர்தல் முடிவுகள் அமையும் எனவும் கருத்து. கலைஞர் 100 நிறைவு விழாவையொட்டி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. சிறப்பு மலரை வெளியிட்ட முதலமைச்சர் கலைஞரின் புகழை நினைவுகூரும் புகைப்பட கண்காட்சி மற்றும் குறும்படத்தை பார்வையிட்டார். டெல்லியில் சோனியா, ராகுல், ஃபரூக் அப்துல்லா, டி ராஜா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் கலைஞருக்கு மரியாதை. தமிழ் மொழியை, தமிழ் கலாச்சாரத்தை உயர்த்தி பிடித்த மாபெரும் தலைவர் என புகழாரம். வாழப்பாடி அருகே முத்துமலை முருகன் கோவிலில் எடப்பாடி பழனிசாமி சுவாமி தரிசனம். முருகனுக்கு பாத பூஜை செய்து கருவறையில் வழிபாடு செய்த பின் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். பழனி வரதமா நதி நீர்த்தேக்கம் மழை காரணமாக நிரம்பியது. உபரி நீர் ஆயக்குடியில் உள்ள குளங்களுக்கு தண்ணீர் வெளியேற்றம். தமிழர்களை இழிவுபடுத்தும் விதமாக விளம்பரம் வெளியிட்ட பாஜகவுக்கு அதிமுக கடும் கண்டனம். தனி மனிதரை அவமானப்படுத்துவதாக எண்ணி ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் அவமதிப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம். விருதுநகர் மாரியம்மன் கோயிலில் நடிகர் சரத்குமார் அங்க பிரதர்சனம். நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் மனைவி ராதிகாவின் வெற்றிக்காக வழிபாடு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.